இதான் அந்த டாமா. நான் நினைக்கிறேன், நானே இப்பதான் பாக்குறேன். ஏன் பாதியில நிக்குது? யாருக்கு தெரியும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்றாங்க. அந்த பரமசிவன் தான் இதுக்கு தடையா இருந்தாருனோ, இந்த டேம் கட்டுறதுல அவருக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லைன்னு எல்லாரும் சொல்றாங்க. எனக்கு ஒண்ணும் தெரியாது. இந்த டேம் பூர்த்தி அடைஞ்சா எங்க கிராமத்துக்கு மட்டும் இல்ல, சுத்தி இருக்க கிராமங்களுக்கும் ரொம்ப நல்லதா. அப்ப ஊர் ஜனங்க ஏன் சும்மா இருக்காங்க? எனக்கு என்ன தெரியும். அஞ்சி எங்க இருக்க? இங்க இருக்கியா? என்னது? செத்து போனவங்களுக்கு கர்ம செய்யணும். யார் செத்து போயிட்டாங்க? சிவபிரசாத், எனக்கு ரொம்ப வேண்டியவங்களுக்கு வேண்டியவன். இந்த டேம் ஆரம்பிச்சு வச்சவன். இந்த டேம் ஆரம்பிச்சவரா? ஐயோ பாவம், செத்து போயிட்டாரா? அவரும் அவர் பொண்டாட்டியும் ஒரே நேரத்துல செத்து போயிட்டாங்க. ஐயோ ஐயோ, நான் இன்னைக்கு விரதத்துல இருக்கேனே, நான் செய்யக்கூடாது. நீ செய்ய நானா? செஞ்சா என்ன, உன்னை பெத்தவங்க நினைச்சுக்க. பாவம் அவங்க ஆத்மா சாந்தி அடையும். செய்யஞ்சி சந்தோஷமா சொர்க்கத்துக்கு போய் சேருவாங்க. அவங்கள மாதிரி நல்லவங்களுக்கு செய்யறது உன்னோட கடமை. செய். ஏய், அவ ஏதோ பண்றான்டா. இந்த பூமியை நடுங்க வைக்கும் துஷ்ட சக்திகளே பயப்படும்படி ஏதோ மகாசக்தி, 100 ஜென்மம் தவசிஞ்சாலும் சாதிக்க முடியாத அந்த சக்திய அந்த அஞ்சு என்ன செஞ்சு சாதிச்சான்னு தெரியலடா. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிற முயற்சியில தான் இருக்கு. கபாலிகா ஜெய் கசூசிகா. ആ ഭൂപതിയുടെ വായിൽ നിന്ന് നിന്റെ പേര് പുറത്തു വരുന്നതിന് മുമ്പ് എന്നോട് പറഞ്ഞു തൊലക്കട, നീയാണ് വിഗ്രഹം മോഷ്ടിച്ചതെന്ന്. ഇത് മന്ത്രമോ തന്ത്രമോ